விதைகளை இயக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு வாரத்துக்கு முன்னாடி பிரபல யூடியூப் சேனல் நண்பர் அவர்கள் வந்து நம்ம கூட பேசிக்கிட்டு இருந்தார். வழக்கமாக நாங்கள் பேசுகிறதும் அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது ஏழுமலை கருங்கோழியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, கருங்கோழி உண்மையாலுமே நாட்டுக்கோழி இனம் தானா அப்படின்னு நம்மளை கேட்டிருந்தாரு. ஆனால் என்னென்ன திடீர்னு குண்டை தூக்கி போடுறீங்க, கருங்கோழி நாட்டுக்கோழி இனம் தானே, நாம் அது தானே படிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நானும் சொல்லியிருந்தேன். ஆமாம் ஏழுமலை, ஆனால் எனக்கு ஒரு ரெண்டு சந்தேகம் இருக்குது. கருங்கோழி ஒரு நாட்டினம் அப்படின்னாக்க அந்த நாட்டினம் தன்னையும் பெருக்கிக் கொண்டு தன் இனத்தையும் பெருக்கிக்கணும் இல்லையா? ஆனால் கருங்கோழியில் வந்து அடையதில் உட்காரவே இல்லையே, ஏன் அப்படின்னு கேட்டிருந்தார். இன்னொரு விஷயம், அதனுடைய உடல் அமைப்பு வந்து நாட்டுக்கோழினா ஒட்டி, அதனுடைய தோலோடு ஒட்டி தானே இருக்கணும். ஆனால் இது பார்க்க போந்தா கோழி மாதிரி, இறகுகள் அதெல்லாம் போந்தா கோழி மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு கருத்தை வந்து அவர் முன் வச்சார். இது நாட்டுக்கோழி இனமாக இருக்குமா இருக்காதான்ற கேள்வியில் நாங்கள் உரையாடல் வந்து நடந்துகிட்டு இருக்கும்போது, கருங்கோழி நாட்டுக்கோழியா இல்லையா? இதுவரைக்கும் நம்முடைய சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்முடைய புதிய வீடியோக்கள் உடனடியாக உங்களுக்கு வந்துடும். அப்போ தான் நான் சில கருத்துக்களை சொன்னேன். ஆனால் இது நாட்டுக்கோழி இனமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதுக்கு என்னென்ன காரணம் அப்படின்னு சொன்னாக்க, அதனுடைய கருப்பு நிறம், குறிப்பாக மெலனின் நிறமி கொண்ட உயிரினங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெப்பமண்டல நாடுகளில் தான் இருக்கும். அதாவது வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய நாடுகளில் தான் இருக்கும். அதற்கு உதாரணம் வந்து நம்ம ஐரோப்பாவிலேயோ அல்லது அமெரிக்காவிலையோ ரஷ்யாவிலேயோ இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து வெள்ளை நிறத்தோலோடு தான் இருப்பாங்க. நம்ம ஆப்பிரிக்கா இந்தியா போன்ற நாடுகளில் இருக்கக்கூடிய மனிதர்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்க தோலின் நிறம் கண்டிப்பாக கருப்பு வந்து கலந்துருக்கும். அதுதான் அவர்கள் வந்து அந்த சூரிய வெப்பம் அதிகமாக இருக்கக்கூடிய நாடுகள்லாம் அவர்களுடைய தோலும் கருமை நிற மெலனின் நிறமிகள்லாம் நிரம்பி காணப்படும். கண்டிப்பாக இந்த கருங்கோழிகளும் கருப்பு நிறத்தில் இருக்கிறதால, மெலனின் நிறமிகள் அதிகமாக இருக்கிறதால அது கண்டிப்பாக வந்து வெப்பமண்டல நாடுகளை சார்ந்ததாக தான் இருக்கும் அப்படின்னு ஒரு முதல் கருத்தை சொன்னேன். ரெண்டாவதாக என்னன்னாக்க, காலா மாசி, அதாவது பழங்குடியினர், மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பழங்குடியினர் இந்த கருங்கோழிகளை காலா மாசி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காலான்ற வார்த்தை யமனை குறிக்கும், காளியை குறிக்கும், இது போன்ற சொல். அந்த காலா மாசி என்ற வார்த்தையை வந்து ரொம்ப பழங்கால புராதன பெயர், அந்த பெயரும் அந்த கோழிகளுக்கு இட்டிருக்காங்க. அது ஒரு காரணம். அந்த காரணத்தாலையும் அது வந்து நாட்டுக்கோழிகளாக இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் கருங்கோழிகள் வந்து காடுகளில் வந்து வளர்ந்த கோழிகள், அது அப்புறமா தான் மனிதன் வந்து பழக்கப்படுத்தின வீடுகளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. கருங்கோழியில் வந்து மருத்துவ குணங்கள் இல்லைன்னு சொல்ல முடியாது, நிச்சயமாக இருக்குது. எல்லா மருத்துவ குணங்களும் அடங்கி இருக்குது கருங்கோழியில். அப்புறம் இன்னொரு கருத்தையும் நான் சொன்னேன். ஆனால் இந்த கருங்கோழிக்கு வந்து புவிசார் குறியீடு கொடுத்துருக்காங்கன்னு. அந்த புவிசார் குறியீடு அது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க, ஒரு நிலப்பரப்பு சார்ந்து உருவாக்கப்படக்கூடிய பொருட்கள் அல்லது அந்த நிலப்பரப்புக்கே சொந்தமான தனித்துவமான பொருட்கள் உயிரினங்களுக்கு தான் அந்த புவிசார் குறியீடு கொடுப்பாங்க. அந்த குறியீடு இந்த கருங்கோழிகளுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த நிறுவனம் எந்த ஆராய்ச்சியும் செய்யாமல் இப்படி ஒரு முடிவை வந்து அவங்க எடுத்திருக்க மாட்டாங்க. அதனால் கண்டிப்பாக இது ஒரு நாட்டுக்கோழி நம்ம தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்தையும் நான் சொல்லியிருந்தேன். அப்புறம் வேற என்னென்ன காரணங்கள் நான் சொல்லியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, அது நாட்டுக்கோழியாக இருக்கும்ன்றதுக்கு சித்த மருத்துவலையும் குறிப்புகள் இருக்குது. திரு டாக்டர் விக்ரம் அவர்களும் இதை பற்றிய நிறைய இடங்கள் சொல்லியிருக்காரு. அந்த சித்த மருத்துவ குறிப்புகளில் வந்து கருங்கோழிகள் வந்து ஆண்மை குறைவுகளுக்கெல்லாம் பயன்படுத்துகிறாங்க. சில மூலிகைகள் சேர்ந்து கருங்கோழியை சமைச்சு கொடுக்கும்போது ஆண்மை குறைவுக்கு விந்து பலப்படுறதுக்கெல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க. பெண்களுக்கு வந்து மாதவிடாய் பிரச்சனைகளுக்கெல்லாம் இந்த கருங்கோழி சாப்பிட்றதால் நன்மை ஏற்பட்டிருக்கு. ஆஸ்துமா போன்ற நோய்களுக்கெல்லாம் இந்த கருங்கோழி இறைச்சி, கருங்கோழி முட்டைகள் சாப்பிட்டு பலனடைந்தவர்கள்லாம் இருக்காங்க. இது போன்ற குறிப்புகள்லாம் இருக்குதுண்ணே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு இதையும் நான் சொன்னேன். அது மட்டும் இல்லாமல், சரி இது லேபிலேயோ வேற எங்கேயோ உருவாக்கப்பட்டிருந்தால் நிச்சயமாக அரசிதழிலையோ அல்லது அந்தந்த அந்த லேபோட வெப்சைட்லேயோ வேறு யாராவது அதுக்கு உரிமை கொண்டாடி இருப்பாங்க, காப்பிரைட் வாங்கியிருப்பாங்க. அந்த கோழிகளுக்கான தன் கோழிகள் மீதான உரிமைகள் வந்து அவங்க வாங்கி வச்சுருந்துருப்பாங்க. ஆனால் இப்படி அது வரைக்கும் இன்று வரை யாருமே அந்த மாதிரி உரிமையும் கோரலை, நாங்கள் தான் உருவாக்கணும்னு யாரும் சொல்லலை, எந்த அரசினுடைய இதழ்கள்லையும் வெளியிடப்படலை, வெப்சைட்லையும் கொடுக்கலை. அதனால் கருங்கோழியை இனங்கள் வந்து நாட்டுக்கோழி இனமாக இருக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அந்த கருத்தையும் நான் சொல்லியிருந்தேன். சரிங்க, அது ஏன் அழகாய் உட்காரலை அப்படின்ற கேள்விக்கு பார்த்தீங்கன்னா, அதற்கான கேள்வியில் வந்து ஈசிஆர் வெண்ணாங்கப்பட்டில் இருக்கக்கூடிய திரு தமிழ் செல்வன் அவர்களிடம் இந்த கேள்வியை நாங்கள் ஏற்கனவே கேட்டிருந்தோம். அவர் அதுக்கு சொல்லியிருந்தார், என்னுடைய கருத்து என்னென்னு அப்படி நான் சொல்கிறேங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கருங்கோழியில் வந்து 0% கொழுப்பு சத்து உள்ளது. இதய நோயாளிகள் எல்லாருமே விரும்பி சாப்பிட்லாம். அதை வந்து மைசூர் உணவு ஆராய்ச்சி கழகமும் அதற்கான அங்கீகாரம் கொடுத்துருக்கு. இதய நோயாளிகள் எல்லாரும் கருங்கோழிகளை சாப்பிட்லாம், கொழுப்பு குறைவு, அதனால் தைரியமாக சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். இந்த கொழுப்பு சத்து குறைவு என்பதால் அதனால் போதிய உடல் வெப்பநிலையை வந்து உண்டாக்காமல் இருக்கலாம், அதனால் தாய்மை உணர்வு வந்து குறைவாக இருக்கலாம், அதனால தான் அழவை உட்காரல அப்படின்ற ஒரு கருத்தை வந்து அவர் சொல்லியிருந்தார். இது ஓரளவுக்கு பொருந்தக்கூடியது தான். ஓரளவு இந்த கொழுப்பு சத்து இல்லாததால் அதனால் உடல் வெப்பநிலையை வந்து உருவாக்க முடியாததால் வந்து அவயத்தில் உட்காராமல் இருக்கலாம்.
இதுவும் கொஞ்சம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்தாக தான் இருக்குது. இது போன்ற சில கருத்துக்களையும் குறிப்புகளையும் நான் வந்து அவர்கிட்ட சொன்னேன். ஆனால் கண்டிப்பாக இது நாட்டுக்கோழியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நிச்சயமாக இது வந்து நாட்டுக்கோழி இல்லை அப்படின்றதுக்கு உங்ககிட்ட ஏதேனும் கருத்துக்கள் இருந்தால், வேறு ஏதேனும் தரவுகள் உங்ககிட்ட இருந்தால் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். அது நாட்டுக்கோழி இனமாக இல்லையான்றதை பற்றி நம்ம தாராளமாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஏன்னா உண்மை நிலையை வந்து மக்களுக்கு தெரியப்படுத்தணும். என்னை பொறுத்த வரைக்கும் கருங்கோழி இனம் அது நாட்டுக்கோழி இனம் தான். அதற்கான உதாரணமாக எனக்கு தெரிந்த அத்தனை காரணங்களையும் நான் சொல்லிட்டேன். நிச்சயமாக உங்களுக்கு இது பயனுள்ள தகவல்களாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்களுடைய சந்தேகங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி.